ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோர்த் டெக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கி ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல தமிழில் பார்த்தா கண்டுபிடிச்சிருப்பீங்க பொம்மேரியன் அந்த ப்ரீடை பற்றி பேசலாம் அந்த ப்ரீடோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அதோட நேம் காமன் நேம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதோடய ஹைட் வெயிட் சைஸ் அண்ட் கேரக்டர் அது எல்லாத்தையும் சொல்லிடுறேன் இந்த டாக்கு வந்து பொம்மேரிய்கிறது வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பேர் தான் இதுக்கு இன்னும் சில பேர் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்வெர்க் ஸ்பிளிட்ஸ் டேஸ் ஸ்பிளிட்ஸ் அப்புறம் இதுக்கு நேம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா பொம்டாக் பொம் பொம் அப்புறம் பொம் ஸ்வெர்ஸ் அப்புறம் டியூபெல் வீடுன்னு கூப்பிடுவாங்க இதோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் யூரோப் சென்ட்ரல் யூரோப்பில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா பொம்மேரியா அதுவும் இல்லாமல் இது பொம்மேரியாங்கிற இடத்துல இருந்து வந்ததுனால தான் இதுக்கு பொம்மேரியன்னு பேர் வந்திருக்கு இது வந்து ஒரு டாய் பிரீடு பொம்மேரியா வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நார்த் வெஸ்ட் போலண்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் இருக்குது இந்த டாக் வந்து இவ்வளோ திருசாக இருக்குது ஆனால் இதோடய மூதாதாயர் பார்த்தீங்கன்னா லார்ஜர் டைப் ஜெர்மன் ஸ்பிளிஸ் தான் அதை வந்து காலப்போக்கில் குறச்சு 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 குறைச்சி இந்த சைஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க இது எப்படி குறைச்சாங்கிறது நான் கடைசியில் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது சொல்கிறேன் இதுக்கு வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ த்ரீ பாயிண்ட் டூ கேஜி இருக்கும் இதோட ஹைட் பார்த்திங்கன்னா செவன் டு டுவெல் இன்ச்சஸ் இருக்கும் அதாவது எயிட்டின் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் தான் நம்ம வாட்டுக்கு எங்கே போனாலும் கொண்டு போயிடலாம் லைஃப் ஸ்பேன்னு பார்த்திங்கன்னா டாக் திருசாக திருசாகவே அதுக்கு லைஃப் ஸ்பேன் அதிகமாகும் ஐ மீன் ஹைட் அண்ட் வெயிட்டில் இதுக்கு டுவெல் டு சிக்ஸ்டீன் இயர்ஸ் லைஃப் இயர்ஸு அடுத்து இதோடய கலர்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல சொல்ல நீங்கள் ஸ்லைடில் பாருங்கள் கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் கலர்டு பொம்மேரியன் ரெண்டாவது வந்தது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சேபிள் பொம்மேரியன் மூணாவது வர்றது பார்த்திங்கன்னா ட்ரை கலர்டு பொமேரியன் நாலாவது வர்றது பார்த்திங்கன்னா ஒயிட் பொமேரியன் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சேபிள் பொம்மேரியன் ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக குரோவான பொம்மேரியன் இப்படி தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் அப்புறம் இன்னொரு சில கலர்ஸ் இருக்குது ஆனால் நான் முதல்ல சின்னம் கலர்ஸ் மட்டும்தான் பாப்புலரான கலர்ஸ் அப்புறம் பொம்மேரியன் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கலாம் எங்கே வேணாலும் வளர்க்கலாம் க்ளைமேட் மட்டும் கொஞ்சம் கூலிங்காக இருந்தால் போதும் என்ன நீங்கள் அதை பாதுகாக்கணும் அது உங்களை பாதுகாக்காது ஆனால் பொமேரியனோட கேரக்டர் பார்த்திங்கனா அது ஃப்ரெண்ட்லி கேரக்டர் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கோவமாக இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதெல்லாம் பறந்து போயிடும் அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டைப் தான் அப்புறம் இது குலைக்குமான்னு கேட்டிங்கன்னா குலைக்கும் ஆனால் இது குலைச்ச என்ன பிரயோஜனம் யாராச்சும் திருடம் வந்தாங்கன்னா கூட நாயும் சேர்த்து திருடிட்டு போயிடுவாங்க அது வேறு ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா எந்த டாக்கு மட்டும் இல்லை எல்லா டாக்கும்தான் நீங்கள் அது கூட ஒரு ஒரு மணி நேரம் நல்லா விளாண்டிங்கன்னா போதும் அது களைச்சி போயிடும் அதுதான் எக்ஸசைஸ் அப்புறம் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் மற்றும் சோசியலைசேஷன் பண்ணாமல் வளர்த்துட்டிங்கன்னா மற்றவங்கள பார்த்து பயந்துக்கும் அப்புறம் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டாய்ஸை வச்சே ட்ரைனிங் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி அடுத்து பார்த்திங்கன்னா பொமேரியன் டாகோட ஹிஸ்ட்ரி பார்ப்போம் பொமேரியன் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் சென்ச்சுரி தான் இருந்திருக்கு சிக்ஸ்டீன் சென்ச்சுரியில் ஆர்டிக் ரீஜனில் இது ஒரு பாப்புலரான ஒர்க்கிங் டாகாக இருந்திருக்கு ஆனால் இந்த சைஸில் எப்படி ஒரு ஒர்க்கிங் டாக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து இது வந்து டபுள் மடங்காக இருந்துச்சு ஹைட் சைஸ் அண்ட் வெயிட்டில் கூட இதை வந்து இப்போ தான் இந்த அளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அதோட அதுலேருந்து வந்தது வந்து ஜெர்மன் ஸ்ப்ளிட்ஸ் அதுக்கப்புறம் தான் பொம்மேரியன் வந்திருக்கு இது வந்து பொம்மேரியாலேருந்து வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு முதலியே சொல்லியிருக்கேன் இது வந்து பொம்மேரியாலேருந்து தான் இதுக்கு பொம்மேரியன் பேரே வந்துச்சு முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா பொம்மேரியன் ராயல் ஃபேமிலியிலருந்தான் இருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா முக்கியமாக பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி செவன்டீன் சிக்ஸ்டி செவனில் பார்த்திங்கன்னா குயின் சார்லெட் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் குயின் கான்சர்ட் அப்புறம் ஜார்ஜ் த்ரீ ஆஃப் இங்கிலாந்து வச்சிருக்காரு அப்புறம் போப் அப்புறம் மெர்க்குறி அப்படிங்கிற ஒரு ரெண்டு பொமேரியன் டாக் வந்து சார் தாமஸ் ஜெயின்ஸ் மொர்க் அப்படிங்கிறவரோட பெயிண்டிங்கில் இருந்துருக்கு அந்த பெயிண்டிங்கில் இருந்த பொமேரியன் வந்து இப்போ இருந்த டாகை விட ரொம்ப பெருசாகவே இருந்திருக்கு டு டுவெண்ட்டி த்ரீ கேஜிஸ் வரைக்கும் இருந்திருக்கு அப்போ இருந்த பொம்மேரியன் ஆனால் அதுக்கப்புறம் குயின் விக்டோரியாவுக்கு இந்த டாகை பிடிச்சி போய் அதுலேருந்து பாதியாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அவங்க பண்ண வேலைனால தான் இப்போ பொமேரியன் வந்து இவ்வளோ சிறுசாக இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் விக்டோரியா ஒரு பொமேரியன் டாக் வச்சுருக்காங்க அது பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா வின்சார்ஸ் மார்க்கோ இதை வந்து எயிட்டீன் நைன்ட்டி நடந்த ஒரு டாக் எக்ஸிபிஷன் அப்போ கொண்டு வந்திருக்காங்க அதோடய வெயிட்டு பார்த்திங்கனா ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் கேஜிஸ் மட்டும்தான் இருக்குது அதை பிடிச்சி போன மக்கள் மற்றும் ரீடர்ஸ் வந்து இதில் நிறையா கலர் கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் விக்டோரியா காலகட்டத்திலேயே இதை வந்து சைஸ் வெயிட் அண்ட் ஹைட்டில் ஃபிஃப்டி பெர்சென்ட் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க அதோடய ஹாஃப் சைஸே ரெடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் குயின் விக்டோரியா அந்த பொமேரியனை ரொம்பவே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அவங்க காலகட்டத்திலேயே இதை நிறையா ராயல் ஃபேமிலிலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஒன் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்புறம் ஜார்ஜ் ஃபோர்த் ஆஃப் இங்கிலாந்து இந்த மாதிரி நிறையா மன்னர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க இங்கிலாண்டில் ஃபஸ்ட்டு ப்ரீட் கிளப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாய்களுக்கு ஆனால் அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் நைன்ட்டி ஒன் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆன ப்ரீடு வந்து இந்த பொமேரியன் அமெரிக்காவில் வந்து அமெரிக்கன் கெனல் கிளப்பில் நைன்டீன் ஹண்ட்ரடில் இதை ஒரு ஃப ஒரு ப்ரீடாக ரகனைஸ் பண்ணாங்க ஆக மொத்தம் இந்த பொம்மேரியன் நாயை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகணுன்னா இது ஒரு சுட்டி பையன் இது வந்து எவ்வளோதோ ஸ்மாலாக இருந்தாலும் அந்தளவுக்கு இது ரொம்ப எனர்ஜெட்டிக்கான டாக் இது கூட கண்டிப்பாக நீங்கள் டைம் இதை வச்சுருந்தீங்கன்னா இது கூட நீங்கள் உங்களுக்கு அறியாமையே நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பொமேரியனுக்கு வந்து அழகழகாக ஏர்க் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கும் அதை வந்து எக்ஸிபிஷனுக்கும் எடுத்துகிட்டு போகலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு இதுக்கு வேக்சினேஷன் தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் இது அதிகமான முடி இருக்கனால இது ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும் அதை வந்து பெட் ஷாப்பில் இதுக்குன்னே தனியாக சீப்பு விற்பாங்க அதை நீங்கள் வாங்கி சீப்பு விட்டிங்கன்னாவே முக்கால்வாசி முடி தனியாக வந்துடும் அவ்வளோதான் வியூவர்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து விக்கிபீடியா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கூகுளில் போய் யூஸ் பண்ணுறதோட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அது வந்து ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பாகவே இருக்குது நீங்கள் வந்து ஒரு ரீட் பண்ணுறீங்கன்னா லாங்குவேஜ் அப்போவே மாற்றிக்கலாம் ஆனால் நீங்கள் ப்ரௌசர்லேயோ இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேயோ போய் பார்க்கும்போது நீங்கள் தனியாக தான் போய் லாங்குவேஜ் மாற்றுற மாதிரி இருக்கும் ஓகே வியர்ஸ் பாய் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்